அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவருக்கே பானுரேகா. இன்று நாம் சாணக்கியர் என்று அழைக்கப்படும் கவுடிலர் அவர்கள் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர். உலகுக்கு அஸ்த சாஸ்திரம் என்ற நூலையும் அவர்தான் வழங்கினார். எல்லா காலத்துக்கும் பொருந்தும் சாணக்கியர் நீதியும் தர்மங்களும் காலத்தையுமே பொருந்தும். அந்த தர்ம நூல்களிலிருந்து சில கொள்கைகளை மற்றும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்தி அதில் ஆல் கொடுத்துருங்க. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. எருக்கம்பூ எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது அதற்கு மனமும் இருக்காது, அது நம்ம எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம். அதுபோல் நல்ல ஒரு மனிதன் ஒரு நல்ல குலத்தில் பிறந்து இருந்தாலும் அவன் கல்வி கற்கலினா அவன் ஒரு வீணான மனிதன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கடுத்து நாம் வறுமையில் வாழும்போது உறவினர்கள் தயவில் வாழ்வதை விட புலிகள் உழவும் காட்டிலையும் மரத்தடியிலும் வாழ்வது மிகவும் மேலானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அறிவாளியெல்லாம் தனக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களையும் மன விரக்தியும் பிறரால் ஏற்படும் கடும் சொற்களையும் எப்பவுமே வெளியில் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சாணக்கியர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய குழந்தையை 5 வயது வரை கொஞ்சுங்க, 15 வயசு வரை அவர் தவறு செஞ்சால் தண்டிங்க, தடியால் கூட அடிங்க, 15 வயசுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் நண்பனாக தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கடுத்து எடுத்த காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியிலேயே சொல்ல மாட்டான், ஏன்னா அந்த ஒர்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் அவன் வந்து வெளியில் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி கற்க விரும்பாதவர்கள் நல்ல குணங்கள் இல்லாதவன், அவன் அறிவே இல்லாதவன், இவர்கள் பூமியில் வாழும் அற்ப மனிதர்கள், அதுவும் இல்லாத கல்வி கற்க முடியாதவர்கள் பூமிக்கு பாரமானவர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சாணக்கியர் மற்றொரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறாரு. வேப்ப மரத்தை கிளை முதல் வேறு வர நெய்யும் பாலும் ஊற்றி வளர்த்தாலும் அதுக்கு கசப்புத்தன்மை மாறவே மாறாது, அப்படியே தான் கசப்புத்தன்மை இருக்கும். அதுபோல தான் தீய குணம் கொண்ட மனிதர்களுக்கு எத்தனை விதமான நீங்கள் அறிவு சொல்லி வளர்த்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு இடத்துலையாச்சும் அவங்களுக்கு அந்த தீய குணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நல்லவங்க போல் நடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவங்க நல்லவங்களாம் முழுசாக மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு மனிதன் எப்பொழுது உயர்ந்தவன் ஆகின்றான் என்பதற்கு தான் பதில் சாணக்கியர் கூறியிருக்கிறார். ஒரு மனிதன் செயல்களாலும் அறிவினால் மட்டுமே உயர்ந்தவன் ஆகின்றான், கண்டிப்பாக பிறப்பினால் அவன் உயர்ந்தவன் ஆவது இல்லை என்று அவர் கூறுகிறார். சாணக்கியர் மற்றொரு கருத்தை கூறுகிறார். முக்கியமான கருத்து, உன்னுடைய ரகசியங்களை யாரிடமும் சொல்லிக்கொள்ளாதே. நீ சொல்லிக்கொண்டால் அது உனது பலவீனமாகும், சொல்லிக்கொள்ளாமல் இருந்தால் அது உனது வலிமையாகும் என்று அவர் கூறுகிறார். கடவுள் சிலைகளில் இருப்பதில்லை, ஆனால் உனது உணர்வுக்குள் உனக்குள் கடவுள் இருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். ஏனென்றால் உன் ஆன்மாதான் உனக்கு கோயில், உனக்குள் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களே கடவுளாக மாறுகிறார் என்று அவர் கூறுகிறார். மகிழ்ச்சியானவர்கள் யார் என்றால், தன் செயலை எவர் நேர்மையுடன் செய்கிறார்களோ அவர்கள்தான் மகிழ்ச்சியானவர்கள் என்று எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய நீதி நூல்களில் இவர் கூறியிருக்கிறார். எந்த ஒரு செயலை தொடங்கிய பிறகு தோல்வியடைந்து விடுவோம் அப்படின்ட்டு சொல்லி பயந்து போய் அந்த வேலையை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம பயப்படாமல் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை அவருடைய நீதி நூலில் சொல்லியிருக்கிறாரு. நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல வசதிகள் இருந்தாலும் கல்வி மட்டும் அவன் கற்காவில்லை என்றால் அவன் வாசனையற்ற மலரை போன்றவன் என்று சாணக்கியர் கூறியிருக்கிறாரு. எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சாணக்கியர் நீதியிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு கருத்து இருக்குது. உன் தகுதியை விட உயர்ந்தவனுடனோ அல்லது தாழ்ந்தவுடனோ நட்பு மட்டும் எப்பவுமே கொள்ளவே கூடாது, ஏன்னா இருவராலுமே உனக்கு மகிழ்ச்சியை தர இயலாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. படிப்பறிவை விட பட்டறிவு முக்கியம் என்று சிலர் கூறுவார்கள், அதுவே அவரும் கூறுகிறார். மற்றவர்கள் தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களே எல்லா தவறுகளையும் செய்து அதிலிருந்து கற்றுக்கொள்ள உங்களுடைய ஆயுளுக்கும் அது முடியாது, ஆகவே மற்றவர்கள் தவறுகளிலிருந்தே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர் செய்து கொள்ளுங்கள் என்று சாணக்கியர் அருமையாக கூறியிருக்கிறார்.
எல்லா காலந்துக்கும் பொருந்தக்கூடிய சாணக்கிய நீதியை நாம் சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு சாணக்கியரோட வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்டில் சொல்லவும், நான் அந்த வீடியோவை பதிவிடுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அழுத்தி அதில் ஆல் கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.